சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச்னாலே ரைவல்ரிக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பவுலிங்கில் நம்ம புது ரைவல்ரி எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக மலிங்கா மாதிரி ஆக்ஷனில் பவுலிங் போடுற ரெண்டு பிளேயர்ஸ் ரெண்டு டீம்லேயும் இருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு பிளேயர்ஸில் யார் ஒருத்து யார் இந்த ஐபிஎல்ல சம்பவம் பண்ண போகிறாங்கன்றது தான் கேள்வியே. சிஎஸ்கேக்காக பத்திரானா லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஆஃப்டர் த ஐபிஎல் அவருக்கு நிறைய இன்ஜுரி ஆகியும் பவுலிங்கில் ரன்ஸை வாரி கொடுக்கறதையும் வாடிக்கையாக வச்சிருக்காரு. இந்த பக்கம் எம்ஐ டீமில் இருக்கிற நுவான் துஷாரா இப்போ பீக் ஃபார்மில் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக பங்களாதேஷ் கூட நடந்த T20 மேட்ச்ல தாறுமாறா பவுலிங் போட்டு ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தது பத்தாம 4 ஓவர் போட்டு 20 ரன் மட்டுமே கொடுத்து மொத்தமா 5 விக்கெட் எடுத்து மாஸ் காட்டியிருப்பாரு. இப்போ எம்ஐ டீமுக்கு மலிங்கா பவுலிங் கோச்சா வேற இருக்காரு. சோ துஷாராவை இன்னும் ட்ரெயின் பண்ணி பக்கமா ஐபிஎல்காக ரெடி பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாரு. இந்த பக்கம் பத்திரானா டோனி கேப்டன்சில பிளே பண்ணும் போது மட்டும் வேற லெவல் பவுலரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ நடக்க இருக்க ஐபிஎல்ல எம்ஐ டீமோட ஜெராக்ஸ் மலிங்கா துஷாராவுக்கும் சிஎஸ்கேவோட பேபி மலிங்கா பத்திரானாக்கும் டப் காம்படிஷன் இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேர்ல யார் இந்த ஐபிஎல்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நாளா இன்ஜுரியில இருந்த சூரியகுமார் ஐபிஎல்ல பிளே பண்ணுவாரா மாட்டாரான்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்த அப்டேட் படி சூரியகுமார் என்னதான் ரிகவர் ஆகி எம்ஐ டீம் கூட இருந்தாலும் அவர் இன்னும் என்சிஏ கிட்ட இருந்து ஃபுல்லி ஃபிட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்காம இருக்காரு. இதனால எப்படியும் சூரியகுமார் எம்ஐ டீம் பிளே பண்ண போற முதல் ரெண்டு மேட்சஸ மிஸ் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளவே இங்கிலாந்து பிளேயர்ஸ் பல பேர் ஐபிஎல்ல இருந்து பர்சனல் ரீசன் காரணமா வித்ரா பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆக்ஷன்ல எடுத்த ஹாரி ப்ரூக் பர்சனல் ரீசன் காரணமா ஐபிஎல்ல இருந்து வித்ரா பண்ணிருக்காரு. ஒரு வழியா டபிள்யூபிஎல்லோட லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சு டாப் 3 டீம்ஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதால டெல்லி டீம் டைரக்டா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இதனால ஆர்சிபி அண்ட் எம்ஐ டீம் எலிமினேட்டர் மேட்ச்ல பிளே பண்ண போறாங்க. சோ எம்ஐ விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.